ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு குட்டீஸ் இன்னைக்கு சாயந்தரம் பஜ்ஜி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி பஜ்ஜி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், சோடா உப்பு, இது எல்லாத்தையும் ட்ரையாக கலந்துக்கலாம். ட்ரையாக கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இந்த பதத்துக்கு மாவு கலந்தோம்னா போதும், மாவு புளிக்க தேவையில்லைங்க. உடனே கலந்து உடனே நம்ம செஞ்சிடலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், தோல் எடுத்துட்டு நல்லா லேசாக நறுக்கி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம நறுக்கின காய்கறிகளை ஒன்றா மாவில் புரட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பஜ்ஜியாக சுட்டு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு கடலெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. தொடர்ந்து உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டையும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூணுலேயும் பஜ்ஜி போட்டதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுங்க. பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு தூள் பஜ்ஜி கொஞ்சம் அப்படியே போண்டாவும் செஞ்சாச்சு. ஈவினிங் டீயோட ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.